மடங்குகள்னா என்னன்னு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இரண்டின் மடங்கை நாம இப்ப வந்து பார்க்க போறோம். பாருங்களேன், இரண்டின் மடங்குன்னு சொன்னோம்னா இரண்டு ரெண்டா அதிகமாயிட்டே போகும். பாருங்க, ரெண்டுல இருந்த தவக்கல இப்ப எங்க போயிருக்கு பாருங்க, நாலுக்கு போயிருக்கு. அப்ப நாலுல இருந்த தவக்கல எங்க போகும் பாருங்களேன், ஆறுக்கு போகணும். அப்படியே ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பா தாவி தாவி அது மடங்குல போயிட்டு இருக்கு. ரெண்டு மடங்கு, ரெண்டு, நான்கு, ஆறு, அடுத்து எங்க போகும் பாருங்களேன், எட்டுக்கு போகும். இதே மாதிரி அடுத்தது எட்டு முடிச்சோம்னா எங்க போகும், பத்துக்கு போகும். இதுதான் ரெண்டின் மடங்கு. இப்ப நம்ம பாக்குறது மூன்றின் மடங்கு. மூன்றின் மடங்குன்னா மூணு, ஆறு, ஒன்பது, பன்னிரெண்டு. இப்ப இங்க இருக்கிற நாய்க்குட்டி மூணுல நின்றுட்டு இருக்குது, அதோட மடங்கு அடுத்து எங்க சார் போகும் அப்படின்னா ஆறுக்கு போகும். பாத்தீங்களா, அடுத்தது மடங்கு எங்க சார் போகும்னா ஒன்பதுக்கு போகும். சோ இதுதான் நம்ம இரண்டின் மடங்கு, மூன்றின் மடங்கு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி மற்ற எண்களின் மடங்குகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம்.